இப்போ நடக்கிற கேஸ் எல்லாமே கொஞ்சம் விரிவாக பாருங்களேன் ஆன்லைன் ரம்மியில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க அதே மாதிரி இப்போ இறந்து போகிறது மட்டும் கிடையாமல் நிறைய பேருடைய வாழ்க்கை கள்ள நோட்டுகளால் பாதிப்படைஞ்சிட்ருக்கு ஸோ எகெயின் கள்ள நோட்டுக்கு ஒரு நெட்ஒர்க் இந்தியா முழுதுமா குறிப்பாக தமிழகம் கேரளாவில் நுழைந்திருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் எல்லா வாகனங்களுமே சோதிக்கப்படுகிறது அந்தளவுக்கு கோடி கோடியாக நோட்டுகள் அப்படிங்கிறது பறந்து வருது திடீர்னு பிடிக்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த ஒரு ரூபாய் கொடுத்தா மூணு ரூபாயா மாற்றலாம் அப்படின்னு சொல்லி எதாவது நெட்ஒர்க்கு கீழே மாட்டிகிட்டு இருக்கீங்க இல்லை உங்களுடைய நண்பர்கள் மாட்டிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் புரிய வைங்க இப்போது அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதனால தான் இந்த செய்தியை நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அடுக்கடுக்காக இந்த கள்ளநோட்டுகளை பற்றியான செய்திகள் மட்டும் கிடையாது அது கூடவே இருக்கக்கூடிய பெரிய ஒரு மாஃபியா அந்த மாஃபியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பது இல்லாட்டி அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக நோட்டு இல்லாட்டி அவங்களுடைய கரன்சியை பயன்படுத்துவது அப்படிங்கிறது இப்போ பல நாடுகளில் நடந்து வருது அது இந்தியாவிலும் நுழைந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் மட்டும்தான் அந்த அச்சத்துக்கு இன்னொரு வேலிடான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சமுதாய அடிப்படையில இல்லாட்டி ஜாதி அடிப்படையில் இல்லாட்டி மத அடிப்படையில எப்படியாவது இந்தியாவுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்திடலாமா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்கட்டும் இந்த கலவரத்தை ஏற்படுத்தாம அந்த கலவரத்தை சொல்லி நிறைய சக்திகள் முயன்று கொண்டிருக்கிறது ஆட்சியை பிடிப்பதற்கு ஆட்சியை தக்க வைப்பதற்கு அப்படின்னு சொல்ற பல பிரச்சனைகள் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு தேவையான பணத்துக்காக அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கழகத்துக்காக இந்த மாதிரி கள்ளநோட்டுகள் எல்லாமே இறக்கிவிடப்படுகின்றன கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விஜய் ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைனில் இருக்கக்கூடிய லைமேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இப்போ உக்ரைனுடைய இராணுவ படை வந்துட்டாங்க சொல்லப்போனால் இது ரஷ்யாவுக்கு தோல்விதான் நாங்கள் அந்த இடத்த பிடிச்செடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அறிவிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு ரஷ்யா மறுப்பை சொல்லியிருக்காங்க நாங்க லைமன் அப்படிங்கிற இடத்துல இருந்து எங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ண சொல்லிட்டோம்ப்பா அதனாலதான் அந்தந்த அவுட் போஸ்ட்ல யாருமே இல்லாம இருந்தாங்க அங்க உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் வந்துட்டாங்க இது யாருடைய வெற்றியும் கிடையாது நாங்களா மனசு தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி ரஷ்யா நான்கு பகுதிகள் என்னுடையது தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய எல்லையை கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்காங்க நாட்டோ படையில் ஜெலன்ஸ்கி அவர்கள் நான் சேரப்போகிறேன் அப்படிங்கிறத சொன்ன உடனே இப்போ பல நாடுகள் அதை எப்படி ஜெலன்ஸ்கி சேர முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு வராங்க ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களுடைய இந்த பேச்சா இருக்கட்டும் அடுத்துதான் ரஷ்யாவினுடைய நடவடிக்கையாக இருக்கட்டும் இது எல்லாமே உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அது இல்லாமல் நார்த் ஸ்ட்ரீமில் ஏற்பட்ட அந்த லீக் அந்த லீக் இப்ப யார் ஏற்படுத்தியது எதனால் வந்தது அப்படிங்கிறது இன்னும் தெரியாம இருக்கு பல நாடுகளும் கண்டிப்பா இது சதிவேளை தான் ஏதோ விதமான சதிவேளை நடந்திருக்கு ஒரே நேரத்தில் நாலு இடங்களில் லீக் அப்படிங்கிறது கண்டிப்பா எதிர்த்தியா வந்திருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைந்தால் நிச்சயமாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான காயநகரத்தாலும் பார்க்கப்படுகிறது இதை ரஷ்யாவும் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சில நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எலன் எலன்மஸ்க் அவர்கள் சொல்லும் போதே ஸ்பேஸ் ஸ்பேஸ்எக்ஸ் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும் டெஸ்லா கார்கள் நம்முடைய ஞாபத்துக்கு வரோம் இப்போ டெஸ்லா ரோபோட் அப்படிங்கிறது வெளியில வந்திருக்கு இன்னைக்கு எலன் மஸ்க் அவர்கள் வெளியில விட்டிருக்கார் ஹியூமனாய்டு அப்படின்னு சொல்லலாமே சோ அதுதான் ஃப்யூச்சர் பா இந்த ரோபோட் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா ஃப்யூச்சரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்காரு பொதுவா எலன் மஸ்க் அவர்கள் ரோபோட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பெரிய レベルல நம்பக்கூடிய ஒரு நபர் மனிதாபிமானம் அப்படிங்கறதும் மனிதன் தான் ரோபோட்டிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்த எலன்மெஸ்க் அவர்கள் இப்போ அவர் இயக்கக்கூடிய இல்லாட்டி அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்களும் மனிதன் அந்த சக்திக்கும் மீறியதாக இருக்கு அப்படிங்கிறத பலரும் இப்போ குற்றச்சாட்டாக வச்சுட்டு இருக்காங்க சொல்லப்போனால் டெஸ்லா கார்கள் தன்னந்தனி அதுவே ஓடும்பா டிரைவர்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய டெசிஷன் மேக்கிங் யார் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருந்துட்டு இருந்துச்சு இப்போ புதுசாக டெஸ்லா ரோபோட் அப்படிங்கிறது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு அந்த ரோபோட்டை ரொம்ப ஸ்மார்ட்டாக மாற்றிருக்கு இதுதான் எதிர்காலம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்ற பல கேள்விகள் இருக்கு இதை பற்றியான விரிவான ஒரு காணொலியை பார்த்துடலாம் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இன்னைக்கும் கடுமையான சண்டை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் அதே நேரத்துல கடந்த இரண்டு மாதங்களில் மட்டுமே பல பாலஸ்தீனர்களுடைய வீடு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது நிறைய பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது நேற்று கூட ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு ஏழுல இருந்து பத்து வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் இஸ்ரேலுடைய காவல்துறை அதிகாரிகளும் இராணுவ வீரர்களும் அந்த சிறுவன் எல்லாம் தூக்கி அப்படியே ஓட வச்சிருக்காங்க ரொம்ப தூரம் விரட்டிகிட்டே போயிருக்காங்க அதில் சுருண்டு விழுந்திருக்கான் அப்படியே அந்த சிறுவன் இறந்து விட்டான் அப்படிங்கிற அந்த செய்தி பல நபர்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் சொல்லப்போனால் மேற்குலக நாடுகள் இந்த மாதிரியான செய்திகளை எதிர்த்து கேள்வி கேட்கணும் ஆனால் அவங்க இஸ்ரேல் இது செய்வதால் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேக்காங்க எந்த நாடாக இருந்தாலும் சரிங்க அது யார் செஞ்சாலும் சரி தப்பு தப்பு தான் சீனா உன்னுடைய இடத்தை அனெக்ஸ் பண்ணினா ரஷ்யா எனக்ட் பண்ண மாதிரி நீ சம்மதம் தெரிவிப்பியா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் முன்னே வைக்கப்படுகிறது சீனா இந்தியா பிரச்சனையில் இங்கே உண்மையிலேயே பிரச்சனை வளர்ப்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இந்தியா வாண்டடாக போய் யார்ட்டையுமே பிரச்சனைக்கு நிற்கலை சீனாவுக்கு எதிரான நகரத்தில் இந்தியா எதுவுமே செய்ததும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய பல பகுதிகளும் என்னுடைய தான் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர்றது யார் தான் சீனா தான் ஸோ சீனா வாண்டடாக செய்கிற தப்பு அப்படிங்கிறத நம்ம இங்கே மூடி மறைக்க முடியாது ஸோ நம்ம இடத்த சீனா ஒக்குப்பை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நாம் ஏதோ சீனாவுக்கு எதிராக பலவிதமான வியூகங்களை வகுத்ததால் சீனா வந்து ஒக்குப்பை பண்ணலை அவனுடைய ஹிஸ்ட்ரி முப்பாட்டனுக்கு முப்பாட்டம் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணி அந்த ஃபேக் ஹிஸ்ட்ரியை அவங்களுடைய சோஷியல் மீடியா எல்லாமே வைரலாக்கி அதன் வழியாக இந்த இடம் எனக்கு தான் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறாங்க இதை எக்காரணம் கொண்டும் நான் கிடையாது இந்தியாவை நேசிக்கக்கூடிய எவனும் சம்மதம் தெரிவிக்க மாட்டான் ஆனால் அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை கொஞ்சம் வேறு விதமாக பாருங்க உக்ரைன் வரலாம் கண்டிப்பாக நேட்டோவை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகளுடைய தலைவனாக இருந்த அமெரிக்கா ரஷ்யாவுக்கு சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த பெர்லின் சுவர் உடைந்த வரலாறுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஜெர்மனி இரண்டாக இருந்தது அந்த இரண்டாக இருந்த ஜெர்மனியை வந்து பெர்லின் சுவர் அப்படிங்கிற ஒரு சுவர் அப்படியே இரண்டாகவே பிரித்து வைத்திருந்தது ஒரு பக்கம் கம்யூனிசம் இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெர்மனியே ரொம்ப குளறுபடியாக இருந்த ஒரு வரலாறுலாம் இருக்குது அந்த வரலாறை சரி பண்ணுறதுக்கு அந்த பெர்லின் சுவர் உடைக்கப்படும் போது இந்த மாதிரி எப்பா நான் வந்து நாட்டோ எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இருக்காங்க பட் அதை இப்போ அவங்க என்ன செஞ்சிருக்காங்க காற்றுல பறக்க விட்டுருக்காங்க அதுதான் பிரச்சனை ஸோ இங்கே பிரச்சனை என்ன அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோமே தவிர இவன் பிரச்சனை பண்ணால் இப்படி நான் ரிசல்ட் சொல்வேன் அவன் பிரச்சனை பண்ணா அது கிடையாது உண்மையான பிரச்சனை என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு பேசுகிறோம் உண்மையான வரலாறை தெரிந்தவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது நிச்சயமாக புரிய வரும் அடுத்ததாக காபூலில் நடந்த அட்டாக்கு தான் இந்த காபூலில் நடந்த அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது பர்டிகுலராக ஒரு இனத்துக்கு எதிரான ஒரு அட்டாக இது பார்க்கப்படுகிறது ஸோ இது வந்து இப்படி ஒரு தற்கொலைப்படை அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கும் அதிகமான நபர்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் வந்து தற்கொலைப்படை தாக்குதல் நடந்து முப்பத்தஞ்சுக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் பல செய்தி ஊடகங்களில் வெளிவந்திருக்கு அதே நேரத்தில் நேரத்தில் ஆப்கானிஸ்தான் மண்ணை பாகிஸ்தானுக்கு எதிராகவோ இல்லாட்டி அமெரிக்காவுக்கு எதிராகவோ எந்த விதமான அமைப்பும் எந்த விதமான நபர்களும் உபயோகிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இன்னைக்கு தாலிபன்கள் சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா அதை நிறைவேற்றுவாங்களாக இருக்கலாம் நமக்கு தெரியாது பட் அப்படி யாராவது இருந்தாங்க அப்படி யாராவது அவங்களுடைய ஆப்கானிஸ்தான் மண்ணை பயன்படுத்தினார்கள் என்றால் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை மட்டும் கொடுத்து இருக்கிறார்கள் பல்கேரியால புதுசா ஒரு பைப் அப்படிங்கிறது தென்படுகிறது இது ரஷ்யாவினுடைய பைப் மாற்றா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை இன்னைக்கு பல ஊடகங்கள் உடல் பல நாடுகளும் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ரஷ்யாவை ஓரம் கட்டிவிட்டு அடுத்ததா இயற்கை எரிவாயு கச்சா எண்ணெய் எல்லாமே எங்கிருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாற்று யோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் சூறாவில் இயான் வந்ததுக்கு பிறகு கரண்ட் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் பல நபர்களை காணவில்லை இயான் வந்து கிளைமேட் செஞ்சினுடைய மிக முக்கியமான ஒரு ப்ரூஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறது பல நாடுகளால் பேசப்பட்டு வருகிறது மைக் பென்ஸ் அவர்கள் வைஸ் பிரசிடெண்டா இருந்தவர் தான் இரண்டாயிரத்தி நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல அவர் இருப்பார் ஒருவேளை அவர் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது மைக் பென்ஸ் அந்த பெயரை இப்போதே என்ன செஞ்சு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பிரசிடன்ட் தேர்தலில் பைப்லைனில் ஏற்பட்ட இந்த மாதிரியான லீக் அப்படிங்கிறது கண்டிப்பா மிகப்பெரிய சதிவலைதான் அப்படிங்கிறத லிஸ்ட்ரஸ் அவர்கள் உறுதிப்பட சொல்லிருக்காங்க யூகேனுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய லிஸ்டர்ஸ் அவர்கள் தான் யூகே நாங்கள் காப்பாற்ற போறோம் அதுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல விதமான புதிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்க அதே லிஸ்டர்ஸ் அவர்கள் தான் இப்போ இந்த ஷார்ட் ஸ்ட்ரீமில் ஏற்பட்டிருக்கும் இந்த லீக்குக்கு யார் காரணம் அப்படிங்கிறத நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதற்கு கண்டிப்பாக ரஷ்யா தான் காரணம் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கூறினார்கள் அதை இன்னும் நாங்கள் விரிவாக ஆராய்ந்து வருகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் லிஸ்ட்ரஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஃபைவ் சேவை இந்தியாவில் வரப்போகுது அப்படின்னும் ஆனால் கடன் கொடுத்து நிறைய கேரியர்ஸ் அப்படிங்கிறவங்கள ஃபைவ் ஜிக்கு இங்கே அழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இன்னைக்கு பல ஊடகங்களும் குறிப்பாக பல இந்தியாவுக்கு எதிரான ஊடகங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க பட் இதை கவனிக்க வேண்டியதுதான் ஏன்னா இங்கே கடன் அப்படிங்கிறது திடீர்னு பார்த்தா அதானி அவர்கள் முன்னாடி

அதிகமான ஷிப்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு உக்ரைன் கடல் பகுதியிலிருந்து கிளம்பி இருக்கிறது நிறைய நாடுகளுக்கு தானிய ஏற்றுமதி அப்படிங்கிறது தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது இது துருக்கிக்கும் ஐநா சபைக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இந்த வெற்றி ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கான அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருந்தால் உண்மையிலே உலகம் ரொம்ப அமைதியாக இருக்க வாய்ப்புகளும் இருக்கின்றன ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கம் திடீர்னு பார்த்தா ரஷ்யா கூட ஒரு டீல் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா அதை இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரஷ்யா ஆமா ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் கூட நாங்கள் டீல் வச்சுக்கிட்டோம் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு எல்லாமே நாங்கள் யாருக்கு கொடுக்க போறோம் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்க போறோம் இதுக்கு பின்னாடி எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது அது பாவம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உதவிகளை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் டாக்டர்ஸ் அப்படிங்கறவங்க துருக்கியை விட்டு நாங்க வெளியில போகணும்ப்பா எங்களுக்கு துருக்கி தேவையே இல்லை எங்களுக்கு இங்க எதிர்காலமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க ஒரு அப்ளிகேஷனை போட்டு வச்சிருக்காங்களா இது துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறி வருகிறது ஏன்னா துருக்கியில் ஆல்ரெடி பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப மந்த நிலமையில இருக்கு டாலருக்கு நிகரான அவங்களுடைய அந்த கரன்சி வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இதற்கு மத்தியில் இந்த பிரைன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது துருக்கிக்கு பெரிய ஒரு தலைவலியாக மாறினிருக்கு

நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இனியும் இதே மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது இனி பிரச்சனை யார் ஏற்படுத்திக்கிறார்கள் அந்த அமைப்புக்கு இரண்டு நாடுகளும் இணைந்து ஒருவேளை தடை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அதே ஈரான் இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் அணுசக்திக்கான அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட போகும் அமெரிக்கா எப்போது முடிவுகளை எடுப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த முடிவுக்கு காரணம் யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைத்திருக்கிறார்கள் இன்னுமாயா அந்த அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்திடாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கே இது சலிப்பு தட்டின ஒரு செய்தியாக மாறி நிற்கிறது நார்த் கொரியாவை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவினுடைய கண் பார்வை படுவதற்காக நிறைய

இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்